Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 36 சைஸ் ப்лауஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ফুল டீடைலா சொல்ல போறேன். நான் அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுல என்னன்னு பார்த்தறலாம். மார்பு சுற்ற அளவு 36, இடுப்பு வந்து 32, உயரம் வந்து 13, கை நீளம் வந்து 7.5, கை அகலம் வந்துட்டு நான் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். 12.5 வரும். நான் அதை 2 ஆல் டிவைட் பண்ணி 6.1 எடுத்திருக்கேன். புஜம் வந்து 16.5. நெக் பிளஸ் ஷோல்டர் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பு சுற்றளவு 6 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருமோ அந்த அளவு வந்துட்டு நெக்குக்கு வந்து நெக்குக்கும் ஷோல்டருக்கும் செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும். எதனாலனா நம்ம முதுகு பக்கத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பக்கத்தையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு பேக்குங்கிறது 4 பீஸாக வந்துடும். அதனால் நம்ம வந்து 4 ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து 4 ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து லூஸ் அலவன்ஸ் வச்சுட்டோம்னா 9.5 வரும். இப்போ இடுப்பும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டை வந்து டபுளாக மடிச்சு போடுவோம், பேக்கே டபுளாக மடிச்சு போடுவோம். அதனால் 4 ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம 4 பீசஸ்ங்கிறதுனால இப்போ 8 வரும். நம்மளுக்கு 1/2 இன்ச் லூஸ் அலவன்ஸ் வச்சுக்கணும். இப்போ வந்து உயரத்தை நம்ம வந்துட்டு 1.5 இன்ச் வச்சு, நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச், மேலே 1/2 இன்ச், கீழே 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு விடுவோம். இப்போ லைனிங் ப்ளவுஸுங்கிறனால மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டால் போதும். அதனால் 1 இன்ச் விட்டால் போதும். 14 இன்ச்சஸ் வச்சுக்க. கை நீளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். 7.5னா 8.5 நம்ம வச்சுக்கிட்டால் போதும். கை அகலும் அப்படியே சேமு. புஜம் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிப்போம். 8.1 வரும். இப்போது நெக் ப்ளஸ் ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மார்பு சுற்றளவை வந்து எடுத்துக்கோங்க. 36 டிவைட் 6 பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 6 வரும். அந்த 6-ஐ வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கணும். கழுத்து அகலம் வந்துட்டு 2 எடுத்திருக்கேன், ஷோல்டர் வந்து 3 எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு 3 கூட எடுத்துக்கோங்க, 3.5 கூட எடுத்துக்கோங்க. ஷோல்டர் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸை வந்து 2 மடித்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து உடம்பு நீளத்தை வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். 13 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த 14 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு நெக்கும் ஷோல்டரும் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, நம்ம சேர்த்து எடுத்தப்போ 6 வந்தது பார்த்திங்களா, அந்த 6 இன்ச்சை வந்து ஒட்டுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து அகலத்தை தனியாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம வந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிப்போம் ஒட்டுக்காக. அப்படியே இங்கே வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இந்த மார்க்கிங்கை. இப்போ வந்துட்டு நம்ம 6 இன்ச்சஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஆம்ரவுண்ட் வரைகிறதுக்கு நம்ம அந்த லென்த்து போடுவோம். அந்த லென்த்தும் நம்ம வந்துட்டு 6 இன்ச்சஸ் தான் எடுக்க போகிறோம். எல்லா ப்ளவுஸ்க்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நெக் ப்ளஸ் ஷோல்டர் என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து இந்த லென்த்தும் வந்து வச்சுக்கணும். இப்போ நான் 6 இன்ச் எனக்கு வந்தனால நான் 6 இன்ச் இங்கேயும் நான் வந்து மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் பண்ணியாச்சு. இந்த லைனில் மார்க்கில் தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 9.5 இன்ச்சஸ் வந்தது. அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த லைன் முடிஞ்சது பார்த்திங்களா, அந்த லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சை வந்து தையலுக்காக விட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த லென்த்தில் பாதி எடுத்துப்போம். பாதி வந்து பார்த்திங்கன்னா 6 ல் 3 வரும். இந்த 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம அப்படியே உடம்பு அகலம் 9.5 வச்சோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம வந்து ஒரு வளைவு பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து கழுத்து அகலம் வந்துட்டு 2.5 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த 2.5 இன்ச்சை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம் இந்த இடத்துல. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது கழுத்து இறக்கத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுனா, உடம்பு அளவு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த உடம்பு அளவு வந்து அப்படியே அந்த 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அந்த 1/2 இன்ச் இல்லாத 9 இன்ச் இருக்கும் பாருங்கள். 36 உடம்பு அளவோட 4 டிவைட் பண்ணால் வரும் பார்த்திங்களா, அந்த 9 இன்ச்சு அந்த அளவை வந்து நம்ம கழுத்தோட இறக்கமாக நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த உடம்பு அளவு இருந்தாலும் சரி, 30 இன்ச்சஸ் எந்த அளவு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அதை 4 ஆல் டிவைட் பண்ணுற அளவை வந்து நம்ம அப்படியே வந்து கழுத்து இறக்கமாக வச்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ அதிலிருந்து நம்ம வந்துட்டு ஒரு வளைவு வந்து போட்டுக்க போகிறோம். அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இல்லாத, கொஞ்சம் நம்ம வந்துட்டு
குறுகனாப்லேயே போட்டுக்கலாம். ரொம்ப அகலமாக போட்டோம்னா, ரொம்ப வளைச்சி விட்டு போட்டோம்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா விரிஞ்சிட்டு போன மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்பே கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம வந்து அந்த டேப் வச்சு பார்த்தோம்னா 3/4 இன்ச் நம்மளுக்கு இருக்கணும் அந்த இடத்துல, அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வளைவு வந்து கொஞ்சம் குறுகனாப்லேயே நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு நம்ம 2 இன்ச்சஸ் தையலுக்கு விட்ட பார்த்திங்களா சைடில், அதுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுப்போம். இடுப்புக்கு வந்து நம்ம இப்போ அளவு எடுக்க வேண்டாம், கடைசியாக நம்ம தைச்சு முடித்த பிறகு நான் அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு இடுப்பளவு மட்டும். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி நம்ம நெக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போயே அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடில் நம்ம வந்து தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நாச் மாதிரி ஒன்று அடையாளம் போட்டு வச்சுப்போம். அடையாளம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடைசியாக வந்துட்டு அளவு வச்சு, அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, அளவு வச்சு பார்த்துட்டு இருக்க தேவையில்ல, நம்ம அந்த லைனில் கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஆப்போசிட் சைடில் நாலாக மடித்து போட்டிருக்கேன் அந்த பீஸை, கட் பண்ணதுலேருந்து ஆப்போசிட் சைடில். இப்போ வந்துட்டு 8 1/2 வந்துட்டு நான் வந்து கை நீளம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடும் நான் 8 1/2 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ வந்துட்டு ஒரு அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து மார்பு சுற்று அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 36, அதை வந்து 10 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3.6 கிடைக்கும். அந்த 3.6 வந்து அந்த லைன்லேருந்து எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கையை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் ஆகும். எந்த அளவில் இருந்தாலும் சரி, இந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து 10 டிவைட் பண்ணணும் மார்பு சுற்றளவை. இப்போ வந்து புஜம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரவுண்ட் வந்து 8.1 வந்தது. அந்த 8.1 இந்த மேல் லைன்லேருந்து கீழ் லைன் வரைக்கும் எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வருது, நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு 4 வந்து மிட் பாயிண்ட்டு, அந்த 4 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 இன்ச் மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வளைவு, இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சைடில் வந்து எனக்கு தையல் வந்து போடுறதுக்கு துணி கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு ஒட்டு தான் போட போகிறேன். இது பத்தாது எனக்கு, அதனால் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து ஒட்டு போட்டுக்குவேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து சைடில் வந்து தையல் போடுற இடத்துல நான் வந்து அடையாளம் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ சிங்கிளாக எடுத்து வச்சுக்கோங்க, டபுள் பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும், அதனால் லைட்டாக நான் வந்துட்டு குடஞ்சி வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் குடஞ்சி வெட்டிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் அந்த கேப்பில் வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கையை வெட்டின சைடில் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த முன் பின் பாகத்தை வந்து நான் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மேலே நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கணும் நம்ம அந்த வெட்டி விட்ட இடத்துல. இப்போ அதுக்கு தான் நான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு இந்த இடத்துல மேலே முக்கோணம் கிடைக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான கிராஸு. நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் சைடையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் 2.5 இன்ச் இருந்தது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு மார்க் பண்ணிப்போம். அதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ரவுண்டையும் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துப்போம். ஃபுல்லாகவே ஃபுல் ரவுண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ கழுத்து முன் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 1/2 வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து 6 1/2 வைக்கலாம். அவங்க வந்து 6 1/2 வைக்க சொன்னாங்க, அதனால் நான் 6 1/2 எடுத்திருக்கேன், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கவங்கன்னா 5 1/2 கரெக்டாக இருக்கும் நார்மலாக இருக்கவங்களுக்கெல்லாம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு 3/4 இன்ச் வச்சு நம்ம நல்லா, இது கொஞ்சம் டீப்பாக இருந்தாலும் முன் பக்கம் டீப்பாக கொஞ்சம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வளைச்சிக்கிறேன். நான் 3/4 இன்ச்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம வளைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து முன்பாகம் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். முன்பாகம் பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும். 9.5 இன்ச்சஸில் இருந்தது பார்த்திங்களா, மார்பு சுற்றளவு, அது வந்து ப்ளஸ் 1 இன்ச் பத்தரை வச்சுக்கணும் நம்ம. இப்போ வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்து 1.5 இன்ச்சு நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதிலிருந்து கீழே வந்து நம்ம செஸ்ட் அளவு பொறுத்து 2.5 வந்து மினிமம் அளவு, அதுக்கு கீழே நம்ம வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்து செஸ்ட் அளவு பொறுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ அந்த அளவுலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ண பிறகு இப்போ இந்த இடத்துலருந்து 2 இன்ச்சஸ் மேலே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓப்பனுக்கு. இங்கே இந்த சைட்லேருந்து மேலே வந்துட்டு 2 இன்ச்சஸ்ஸு, இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா தையல் போடுற பக்கம் 1.25 இன்ச்சஸ் வந்து நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமாக உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன் 2.5 இன்ச் வச்சு. இப்போ வந்துட்டு இங்கே 2 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓப்பன் சைடு. இப்போ தையல் போடுற சைடு 1.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க மார்பு சுற்றளவை 10 டிவைட் பண்ணோம்னா 3.6 வரும். அதில் 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க, 3.4 வரும். அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், 3.4, அதை வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இதுதான் மிட் பாயிண்ட் நம்மளுக்கு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு கீழே வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இதுக்கு தான் நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு நான் வந்துட்டு அந்த மார்க்கிங்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது ஆம் ரவுண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு குடஞ்சி வெட்டினோம்னா, ஃப்ரண்ட்டை வந்து குடஞ்சி வெட்டினோம்னா நம்மளுக்கு துணி வந்து சுருக்கம் வராது கைக்கிட்ட. அதுக்காக அந்த மாதிரி குடஞ்சி வெட்டிக்கிறது. இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு நான் வந்துட்டு எப்படி வந்து நம்ம இது டாட் எப்படி பிடிக்கிறது அந்த அளவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த இடத்த நம்ம ஒரு நாச் மேலே அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ தையல் வர இடத்தையும் சைடில் வந்து அந்த இடத்தையும் நம்ம நாச் போட்டாச்சு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சி இப்போ நம்ம வந்து இந்த பீஸை இந்த மாதிரி நல்லா கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். இந்த இடத்துல இந்த பீஸ் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் இந்த இடத்துல. அந்த மாதிரி நம்ம நல்லா மடித்து போட்டுப்போம், க்ராஸாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 2.5 இன்ச் வந்து நம்ம வந்து இந்த கீழே வந்து மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வச்சோம் பார்த்திங்களா, அந்த 2.5 இன்ச் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு டாட் இதுதான் வந்து பெரிய டாட்டு. பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் இப்படி தான் தையல் வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு நாச் ஒரு அடையாளம் போட்டுப்போம். இந்த மாதிரி அடையாளம் போட்டுக்கோங்க. தையல் போடுறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ வந்துட்டு இந்தாண்டையும் அடையாளம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தையல் வரும். இப்போ 1.5 இன்ச் வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்கு க்ராஸாக வச்சு இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் கீழேயும் மேலேயும் வச்சு இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரும். இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்மளுக்கு தையல் வரும். இது வந்து சென்ட்ரு, நம்ம மடித்து பிடிக்கிற சென்ட்ரு. இப்போ அதை வந்து ஒரு மார்க்கு அடையாளம் பண்ணிப்போம் நம்ம. இப்போ இந்த கிராஸ் டாட் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி வச்சு க்ராஸாக வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க.
இப்போ கீழே சைடில் வந்து கால் கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைன் பண்ணிவிட்டு இதில் தான் நம்மளுக்கு தையல் வரும். இந்த மிட் லைனில் நம்ம வந்துட்டு ஒரு நாச் மாதிரி ஒன்று போட்டு பாடையால் போட்டு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இந்த அடையாளம்லாம் பின் சைடில் நம்ம வந்துட்டு நம்ம அச்சு ஊசி ஒன்று பெரிய ஊசி வச்சு நம்ம அச்சு வச்சு எடுத்துப்போம். உள்ளே விட்டுட்டு பின் பக்கமாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அச்சு உழுவும். நம்ம அந்த அச்சுலேயே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த மீதமுள்ள பீஸை நான் வந்துட்டு எடுத்து வச்சு நான் பட்டி கட் பண்ணிக்கிறேன். பட்டி வந்துட்டு 10.5 இன்ச் வைக்கணும். உடம்பளவு 9.5 இன்ச்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பட்டி கட் பண்ணிப்போம். நான் வந்துட்டு பட்டி வந்து தைக்கும்போது தான், ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் வந்துட்டு கட் பண்ணுவேன். அந்த அளவெல்லாம் நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக நான் வந்து வைப்பேன். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சாரீ பீஸை ரெண்டாக மடித்து போட்டுவிட்டு முதுகு பீஸை வந்து நம்ம இந்த மேலே வச்சு நம்ம கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முதுகை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா மீதமல்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு லைனிங் கட் பண்ணுற மாதிரியோ, ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியோ நம்ம வந்துட்டு சாரீ பீஸை வந்து கட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டு போடாத நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முதுகு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஹாஃப் ஆஃப் இன்ச் சைடில் கீழே எல்லா பக்கமும் ஹாஃப் ஆஃப் இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு இந்த மெத்தடில் தான் நம்ம ப்ளவுஸ் பீஸ் வெட்டுவோம். ஆப்போசிட் சைடில் கை வெட்டுவோம். அந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே கை லைனிங் பீஸுக்கு ஒட்டு போடணும், இதுலேயும் தேவையில்லாத ஒட்டு போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி முன் பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக போட்டுப்போம். லைனிங் வெட்டும் போதுமே இந்த க்ராஸ் வந்து முக்கியம். அதனால் நான் இந்த க்ராஸை வந்து கரெக்டாக போட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ போட்டு வச்சுட்டு கையை வந்து நான் வந்து எந்த இடத்துல வருது கரெக்டாக அப்படின்ட்டு நான் வந்து கையை அடுத்தது போட்டுக்கிறேன். இப்போ வந்து கையை வந்து நான் ஒரு சைடு போட்டேன், பட்டியும் ஒரு சைடு போட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு வெட்டிக்கலாம். நம்ம வந்து லைனிங் பீஸ் மட்டும் ஒட்டு கொடுத்தா போதும். அதுவும் நம்ம வந்து ஒட்டு இல்லாத மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி தான் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சாரீ பீஸை ஒட்டு போடாத நம்ம வந்து தைச்சிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து லைனிங் பீஸ் மட்டும் ஒட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்னு விட்டு நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். நம்ம வந்து ஏதோ தப்பாக அளவு நம்ம கட் போட்டுக்கிட்டோம்னாலும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன் ப்ளவுஸை. இந்த மாதிரி விரித்து வச்சுக்கிறேன். முதுகு பீஸை தான் ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து 1/2 இன்ச் கீழேயும் மேலேயும் 1/2 இன்ச் தையலுக்காக தான் 1 இன்ச்சாக நான் விட்டுருக்கேன் ப்ளவுஸ்க்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மடித்து நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு வந்து சாரீ பீஸை மடிச்சுக்கோங்க, ரெண்டாவது மடிப்பு வந்து லைனிங் பீஸோட மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி மடித்து நான் சைட்லாம் வந்து கொஞ்சம் நீவி விட்டு கரெக்டாக நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். எந்த பின்னும் நான் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால் நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த 1/2 இன்ச் நான் விட்ட அந்த கேப்லேயே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கீழே வந்துட்டு கார்னர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாரீ பீஸ்க்குள்ளே இந்த லைனிங் பீஸை வச்சுட்டு ஒரு செட் ஆஃப் முன்பாகத்தை வந்து எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு செட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. கீழ் பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கீழ் பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுருக்கங்கிறதே வராது. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி ரெண்டாவது பீஸையும் இந்த கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் கீழ் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி தைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு
இப்படி வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து இந்த மார்க்கில் விட்டு அந்த பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு பின்னாடியே நம்மளுக்கு அச்சு விழும். அந்த அச்சில் நம்ம வந்துட்டு இந்த அடையாளத்தை நம்ம வந்துட்டு இதில் போட்டுக்கலாம் பென்சிலில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடையாளத்தில் நான் பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த நாச்சு சென்டர் நாச்சு பிடிச்சி நம்மளுக்கு அந்த நாச்சு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்துலேயே அப்போ வந்து நம்ம வந்துட்டு தைச்சு எடுத்துக்கலாம். அப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் வராது ஃபஸ்ட்டு தைக்கும் போதெல்லாம். அதனால் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கோணல் மாணலமாக போச்சுன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது, அசிங்கமாக போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நான் வந்துட்டு சைட் டாட் பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி இது சைட் ஆட் பிடிக்கும் போது நேராக வரணும் இந்த ரெண்டு பீஸும். அதுக்கு தான் நான் அப்படி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நேராக பிடிச்சிக்கோங்க. நேராக பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் டாட் வந்து இப்போ போட போகிறோம். அதுவும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா நேராக பிடிச்சிட்டு நாச்சுலேயே பிடிச்சி நம்ம வந்துட்டு அந்த புள்ளி வரைக்கும் கரெக்டாக வந்து தையல் போட்டுப்போம். அடுத்த பீஸையும் நீ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நல்லா. இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மார்க்கிங் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே வந்துட்டு தையல் போட்டுப்போம். அந்த மார்க்லேயே கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த அளவு வச்சு தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு 36 சைஸ் அளவுனா நம்ம உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுலேயே என்ன கையை லைட்டாக லூஸு டைட்டு இந்த மாதிரி வரும். இடுப்புக்கு இது ஏதோ கொஞ்சம் லூஸு டைட்டு வரும் டம்மி இருந்ததுன்னா. அதனால் வந்துட்டு இந்த அந்த அளவு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஹாஃப் இன்ச் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து வேரி ஆகுமே தவிர மித்தபடி நம்மளுக்கு மித்த எந்த அளவுமே வேரி ஆகாது. நீங்கள் வந்து இந்த அளவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது இந்த வீடியோன்ட்டு. இப்போ வந்து கப்பு வந்து ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேக் சைடை வந்து எடுத்துகிட்டு அந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா தையலுக்காக. முன்பாகம் பின்பாகம் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு இப்போ வந்துட்டு தைய மீதி இருக்க பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்பாகத்தில் வந்து மீதி இருக்கும் அந்த பீஸை வந்து அளந்துப்போம். இப்போ அளக்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வருது. இந்த 2.5 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு 2.75 இன்ச் வந்து பட்டி ரெடி பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல தையல் பிடிப்போம், அதனால் பட்டி ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி இது துணியை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டு நம்ம வந்து தைச்சு எடுத்துப்போம். சும்மா நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக தான் நான் தைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு தைச்சு எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தைச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அளவு எடுப்போம். இந்த இடத்துல வந்து 2.75 எடுத்துப்போம். மார்க் பண்ணிக்கோங்க. 2.75 வந்து நம்மளுக்கு வந்தது பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 வந்தது 1/2 இன்ச் தையலுக்கு. இப்போது அதிலேருந்து 1/2 இன்ச் கம்மியாக வச்சு நம்ம வந்து 2.5 வச்சு சென்டரில் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து 3 இன்ச் வச்சுப்போம். 2.75 வந்தது பார்த்திங்களா அங்கே, அதுலேருந்து நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச் வச்சுப்போம். இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிப்போம். நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2.75 அதுலேருந்து 1/2 இன்ச் கம்மி, அந்த அளவுலேருந்து 1/2 இன்ச் ஜாஸ்தி. இங்கே இந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு நோட் கட் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வர்றது. இது இந்த பீஸை வந்து முன்னாடி வர மாதிரி வச்சு 1/2 இன்ச் ஜாஸ்தியாக வச்சோம்ல அந்த பீஸை முன்னாடி வர மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு தைச்சு எடுத்துப்போம். இந்த பெரிய டாட்டை வந்து 1 மடி மடித்து விட்டு அதுக்கப்புறம் தைச்சு எடுத்துக்கோங்க. அதோடு வச்சு தைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் நம்ம வந்து லைட்டாக 1 மடி மடித்து விட்டு தைச்சு எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு ஒரு தையல் போட்ட பிறகு 1 அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
அந்த பீஸை வந்து தள்ளி விட்டு ஒரு அமுக்கு அமுக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க அது மேலே. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை லைட்டாக கட் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தையல் வரும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் பீஸையும் இதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த மாதிரி தையல் போட்டே வாங்க. அடியில் இருக்கும் இந்த பீஸ் வந்து பெரிய டாட்டு, அதை ஒரு மடக்கு மடக்கி உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இதை வந்து மேல் தையல் போட்டுக்கோங்க அமுக்கு தையல். அவ்வளோதான், நம்ம வந்து பட்டி தைச்சு முடிச்சாச்சு. இப்போ டபுள் பீஸை வந்து 2 இன்ச்சஸில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் அகலத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஆனால் டபுள் பீஸாக இருக்கணும் இது, பட்டன் பீஸ்க்காக. நம்ம வந்து கொக்கி எடுத்து மாட்டுவோம் பார்த்திங்களா, மாட்டுற பீஸ்க்காக. இப்போ வந்து இந்த பீஸில் அடியில் வச்சுப்போம். அடியில் வச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டுப்போம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி ஒரு மடக்கு மடக்கு மேலே மடக்கி விட்டுப்போம். இப்போ இந்த பீஸை வந்து திருப்பி தள்ளி விட்டு மேல் தையல் போட்டுப்போம். போட்டு தையில் 3 நாப்பில் அப்படியே வச்சு பாதியில் நம்ம வந்து தையல் போட்டு ரஃப் அடித்து எடுத்துப்போம். இப்போ நான் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறது தான் நல்லது. எனக்கு வந்து பார்த்தாலே கண்ண அளவில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனால் நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக அப்படியே அடிச்சு விட்றேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கடைசி கடைசி கொக்கி மாட்டுற இடத்துலையும் ஃபஸ்ட்டு கொக்கி மாட்டுற இடத்துலையும் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் 3 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு சிங்கிள் பீஸாக நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 2 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சிங்கிள் பீஸு, அது டபுள் பீஸு. இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் இதுவும் அதே மெத்தடில் தச்சு எடுத்துப்போம், அதே மெத்தட் ஃபுல்லாகவே. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து தையில 3 நாப்பில் அதை மடித்தோம், ஆனால் இது வந்துட்டு தையலோடு சேர்த்து மடிச்சுக்கணும். இந்த மாதிரி லைனிங் பீஸை சுத்தமாக வெளியே தெரியாத மாதிரி நல்லா உள்ளே தள்ளிவிட்டு மடிச்சு அடிச்சுக்கணும். இப்போ ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று போட்டு பாருங்கள். இது ஏதோ கொஞ்சம் மேலே கீழே இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து பேக் மேலே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிப்போம். இந்த பீஸையும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சாரீ பீஸ் இருந்ததுன்னா எடுத்து அதை வந்து கிராஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க பைப்பிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு தான் வந்து சாரீலேருந்து கட் பண்ணேன். அந்த பீஸே போதும் நம்மளுக்கு, சின்னதாக இருந்தாலும் நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு நான் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் கேப்புக்கு மடிச்சு விட்டு அடித்து அதுக்கப்புறம் நான் வந்து பைப்பிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு 1/4 இன்ச் கேப்லேயே தையல் போட்டு வாங்க. நம்ம வந்துட்டு இதை முடித்ததையும் லைட்டாக வந்துட்டு அந்த பிசுர்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த மடிப்பை மடிச்சு விட்டு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட் பைப்பிங்கோட இந்த வந்துட்டு நல்லா ஈக்குவலாக தரும் அந்த அளவுக்கு லுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு நல்லா சூப்பராக வந்துட்டு நீட்டாக வரும். இந்த மாதிரி அந்த பிசுரை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம மீதமுள்ள பீஸை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டு அடிச்சுப்போம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் அளவுக்கே நான் வரும், நல்லா லுக் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த த்ரெட் வாங்குகிற செலவு இந்த செலவெல்லாம் மீதியாகவும். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பைப்பிங் வந்து வச்சுக்கிறது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு சூப்பராக. இப்போ வந்து நான் கையை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒட்டு போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு ஒரு கையை மட்டும் தனியாக எடுத்துட்டு லைன் சாரீ பீஸை ஒரு மடக்கு மடக்கி அதுக்கப்புறம் லைனிங் பீஸோட ஒரு மடக்கு மடக்கி நான் வந்துட்டு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழேயும் வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் நான். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மேலே வந்துட்டு ஜாயின் பண்ணிப்போம். லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிப்போம். இப்போ வந்து பேலன்ஸ் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுருவோம்.
இப்போ ரெண்டாவதும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு பீஸை எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்து ஃப்ரண்ட் பேக் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ நம்ம இந்த பீஸ் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இந்த ஜாயிண்டும் இந்த நாச்சும் ஒன்று சேர்கிற மாதிரி வைக்காதீங்க. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க, ரைட் சைடாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி கையை மட்டும் கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டே வந்துட்டு தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஜாயின் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு டிப்ஸு, இந்த மாதிரி நான் வந்துட்டு தையல் போட்டுக்கிறேன். நம்ம வந்துட்டு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ண, ஒன்றா வச்சு நம்ம பிடிச்சி ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த கையோட நாச்சு வந்து தள்ளி தான் போகுமே தவிர கரெக்டாக வந்துட்டு ஃபிட்டாக வராது. இப்போ நம்ம வந்து சைடை பிடிச்சி நம்ம வந்து கையை வந்து எடுத்துப்போம் சென்ட்ரு. இப்போ 6.1 வந்து கையளவு. நான் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ரஃப் அடிச்சுட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து கை இடுப்பு உடம்பு அகலம் மார்பு சுற்றளவு நம்ம வந்து நாச்சு போட்டிருப்போம். அந்த 2 இன்ச்சஸ் தையலுக்கு விட்டுட்டு அந்த இடத்துல கொண்டாந்து ஃபிட்டாக வச்சுட்டேன். இப்போ இடுப்பு அளவு வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவைப்படும். 8.5 வந்தது பார்த்திங்களா, அதை வந்து நான் முன்பாகத்தில் வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த அளவில் நான் வந்து தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ 2-3 தையல் ஒட்டுக்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி நான் தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ அதர் சைடையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு 6.1 வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அதே மாதிரியே நாச் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டு இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ நம்ம வந்து கொக்கி மாற்ற பீஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து 8.75 எடுத்துக்கணும். அது 8.5னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கணும். 8.75 எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது இந்த சைடு ஒரு 3 தையல் சேர்த்தியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் 4 தையல் போட்டுக்குவேன். அப்போ தான் பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக மறுபடி தையல் போட்டுகிட்டு இருக்க தேவலான்ட்டு. இப்போ சைடு வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிசிறியும் வந்து ஒண்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸை வந்து அளந்துப்போம் இடுப்பளவை. இப்போ நம்மளுக்கு 32 வந்து இடுப்பளவு வந்தது, ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போது 37க்கு மேலே வருது. நம்மளுக்கு வந்து 32ங்கும்போது 33 இருந்தால் தான் லூஸ் அலவன்ஸோட கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் வந்து ஃபஸ்ட்டு முதுகு டாட்டை வந்து பிடிச்சிட்றேன். சென்டர் எடுத்து இந்த மாதிரி சென்டர் வந்து முதுகு டாட் பிடிச்சிக்கிறேன் ரெண்டா பக்கமும். நீங்களும் பிடிச்சிட்டு மறுபடியும் அளந்து பார்க்குறோம், அளந்து பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் எச்சா தான் வருதுங்கும் போது சைட் டாட்டில் சைடில் பிடிச்சிப்போம். இடுப்பு பக்கம் பிடிச்சோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிடிச்சிப்போம். நம்மளுக்கு 33 கிடைக்கணும், ஆனால் 1.5 இன்ச் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கும்போது சைடில் வந்து ரெண்டா பக்கமும் 1/4 இன்ச் கேப்பில் பிடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கமும் நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் அளந்து பார்ப்போம். அளந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இடுப்பளவு 32 + 1 இன்ச் சேர்த்தி தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாடியில் வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து சென்ட்ரு முதுகு டாட்டில் பிடிச்சோம்ல அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இந்த அளவு வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.